வணக்கம் நண்பா வெல்கம் டு ஸ்பார்கப் சாங் இன்றைக்கி நம்ம வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்ற மாதிரி நேற்று நம்ம ஒரு வீடியோ போட்டுருவோம் அதில் வந்து ஒரு ஆலோசனை நடக்க போதுன்ற மாதிரி சொல்லியிருந்தோம் அந்த ஆலோசனை பார்த்திங்கனா சில காரணங்கள் இப்போ பட்ஜெட் வந்து இது பண்ணுறாங்க அதில் முதல்வர் வந்து கலந்துக்கிறதுனால அவங்களால் இப்போ ஆலோசனை பண்ண முடியல அதே மாதிரி நம்ம பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு அரசு விழா கலந்துக்கிறதுனால அவரும் வந்து மீட்டிங்கில் இது பண்ண முடியல அதனால மீட்டிங்கே பார்த்தீங்கன்னா நடக்கல இன்னமும் அதனால பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செப்டம்பர் ஒன்னாம் தேதி வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கம்மியாக தான் இருக்குன்னு சொல்லாமல் ஏன்னா வந்து இப்போ வந்து இன்னும் மீட்டிங் நடக்கலை எப்படி நடக்கும்ன்ற மாதிரி விஷயங்களும் அவங்கள முடிவு பண்ண ஆலோசனையும் நடத்தலை பெற்றோர்கள் கிட்ட கருத்தும் கேட்கல இன்னும் நிறைய விஷயங்கள் வெயிட் ப்ராசஸ் வந்து இன்னும் வந்து நடக்கவே இல்லை அதனால பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ஒன்றும் பார்த்தீங்கன்னா தரக்கத்துக்கான வாய்ப்புகள் கம்மியாக இருக்கு ஆனால் தரத்துக்கும் ஒரு வழியில் சான்ஸ் இருக்கு இப்போ ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் வந்து இண்டிபென்டென்ஸ் டே வந்து வரப்போது அதை முடிச்சுட்டு தான் ஒரு மீட்டிங் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்னும் மூணு நாள் நாலு நாளுக்குள்ளே அவங்க மீட்டிங் நடத்தினால் உண்டு இல்லைன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டிங்கை போட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி என்ன விஷயங்கள் எப்படி ஷிஃப்ட் வைஸ் போடலாமா ஸ்டூடெண்ட்ஸை ஃபிஃப்டி பர்சன்ட் வர வைக்கலாமா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்து கண்டிப்பாக நம்ம கவர்மெண்ட் வந்து தள்ளப்பட்டிருக்காங்க ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ரெக்வஸ்ட் மாதிரி வைக்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து ஸ்கூலுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வீட்டில் இருக்க ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது ஆன்லைனில் எங்களால் பாடம் வந்து ஒழுங்காக புரியலைன்ற மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க அதனால பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம கவர்மெண்ட்டும் வந்து பார்த்திங்கனா அதை மட்டும் பார்க்காம இந்த கொரோனா சுச்சுவேஷனையும் பார்க்கணும் அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை இப்போ திடீர்னு வந்து ஸ்கூலை ஓப்பன் பண்ணிட்டு கொரோனா வந்து மாணவர்களுக்கு வந்து தொற்று ஏற்படுத்துச்சுன்னா ரொம்பவே கவலைக்கிடமாயிடும் அதனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஒரு சுற்றுவேஷனையும் பார்த்து தான் கவர்மெண்ட் வந்து செயல்படுவாங்க கண்டிப்பாகவே ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா போன வருஷமே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வேவ் வந்து முடிவடை கொஞ்சம் வந்து தாக்கம் குறையும் போது ஒரு ஸ்கூல்ஸு காலேஜஸ்லாம் ஒரு ஒன் மந்த்து கிட்டே ஓப்பன் பண்ணாங்க அப்பயே பார்த்திங்கன்னா கொஞ்சம் சில பேருக்கு வந்து தாக்கம் ஏற்படுத்திச்சு அதனால் திருப்பியும் வந்து திருப்பியும் க்ளோஸ் பண்ணாங்க செகண்ட் வேவ் வந்து இப்போ அந்த தப்பை வந்து திருப்பியும் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் தெளிவாகவே இருக்காங்க இன்னும் வந்து தெளிவாக வந்து தாக்கம் வந்து குறைஞ்சதுக்கு அப்புறமே நம்ம ஸ்டூடண்ட்ஸை வெளியே விடலாம் ஏன்னா எந்த ஒரு மாணவர்களுக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே வந்துடக்கூடாது மாணவர்கள் நலன் கருதி தான் கண்டிப்பாக செயல்கள் வந்து செய்யணுன்ற மாதிரி விஷயங்களை தெளிவாக வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து இப்போ செயல்பட்டுட்டு வராங்கன்னே சொல்லலாம் ஏன்னா அந்தளவுக்கு கரெக்டாக இருக்காங்க இப்போ வந்து ஆகஸ்ட்டு சிக்ஸ்டீன்த்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் சம்பந்தப்பட்ட கோர்சஸ் வந்து திறக்கப் போகிறதன்ற மாதிரி காலேஜஸ்லாம் சொல்லியிருக்காங்க இப்போ என்ன வந்து நம்ம ச மற்ற சமூக ஆர்வ ஆர்வலர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா பார்த்தீங்கன்னா எல்லா வேக்சினேஷன் ஃபுல்லாக முடிச்சுட்டு செகண்ட் டோஸும் முடிச்சுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் ஏன்னா வந்து ஸ்டூடண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரெண்டு வேக்சினேஷனாக முடிச்சிட்டு வந்து ஓப்பன் பண்ணால் நல்லாயிருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து ரிலீஃபாக இருக்கும் எந்த ஒரு பயமோ இல்லாமல் வருவாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அது கவர்மெண்ட் வந்து எப்படி செயல்படுவாங்கறத நம்ம பொறுத்திருந்ததை பார்க்கணும் நம்ம கண்டிப்பாகவே வெயிட் பண்ணி இப்போ ஸ்கூல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம கவர்மெண்ட் வந்து பெற்றோர்கள்கிட்டயும் ஆசிரியர்களிட்டையும் அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக டாக்டர்கள்கிட்ட ஆலோசனை பண்ணி தான் வந்து கண்டிப்பாக விஷயங்களை வந்து தொடங்குவாங்க இப்போ தனியார் பள்ளியிலேருந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களாம் வந்து ஓப்பன் பண்ணணுன்ற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் வந்து இந்த பிரச்சனைகளை பார்க்கணும் கண்டிப்பாகவே கொரோனா இந்த டைமில் வந்து இப்போ சில நாள் வந்து டென் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகுது சில நாள் இங்க டிக்ரீஸ் ஆகுது அதனால் கண்டிப்பாக அது எல்லாத்தையும் விஷயங்கள் என்ன நடக்குதுன்றதை பார்த்துட்டு தான் கண்டிப்பாக ஒரு டெசிஷன் எடுப்பாங்கன்றத கண்டிப்பாக நம்ம இப்போ சொல்லிக்கிறோம் நம்ம கூடிய சீக்கிரம் வந்து இன்னும் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸில் ஒரு க்ளியரான அஃபிஷியல் அப்டேட் வந்து கிடச்சிரும்னே சொல்லலாம் கண்டிப்பாக அந்த அப்டேட்காக வெயிட் பண்ணலாம் கண்டிப்பாக எல்லாருமே அந்த அப்டேட் வந்து உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த அப்டேட் வந்து ஈஸியாகவே கிடச்சிரும் நீங்களும் வந்து வரங்கேயும் போகவே தாவலும் நம்ம சேனலில் வந்து ரெகுலராக அப்டேட்ஸ் வந்து ஸ்கூல் அண்ட் காலேஜஸை பற்றி அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணலாம் க்ளிக் பண்ணுறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ தேவைப்படும்னா ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் நீங்கள் டெலகிராம் குரூப்பில் இன்னும் ஜாயின் பண்ணலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேறு எதனா டவுட்ஸோ வேறு எதனா ஹெல்ப் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்கள்